வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 டீஸ்பூன் மிளகு, கருகாத அளவுக்கு 1/30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து மறுபடியும் 1/30 செகண்ட் வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு பவுடராக அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியை இடித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/30 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1/2 நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ இதோட 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு போதும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து 1/30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். இந்த மட்டன் குழம்புக்காக நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். மட்டன் வேகிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு 1-5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். தேங்காய்ப்பாலுக்கு பதிலாக தேங்காயை அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. தேங்காய்ப்பால் ஊற்றி கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும் குறைஞ்ச தீயில 2 விசிலும் விட்டெடுத்தாலே மட்டன் நல்லா வெந்துடும். அல்லது மட்டனுக்கு நீங்கள் எப்பவும் எவ்வளவு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டெடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கினா மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.